மைசூர் பாக் செய்ய போறோம். வீட்லயே நெய் கடல மாவு சர்க்கரை போட்டு மைசூர் பாக் செய்ய பார்க்கலாம். கடல மாவு 1 கப், 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய். இப்போ கடல மாவை வறுத்துக்கலாம். லேசாக சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். மைசூர் பாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யிலே செய்யறதுனால வீட்டில் நல்லாயிருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வாட்டி எல்லாரும் தீபாவளிக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்தல். இந்த கடல மாவில் இந்த 1 கப் நெய் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நெய்யை எடுத்து கொஞ்சம் கரைச்சிடலாம். இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கரைச்சிட்டு ஊற்றுனோம்னா கட்டி இல்லாமல் இருக்கும். கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். கடல மாவு கரைச்சி சக்கரை கரைஞ்சிச்சு. இப்போ இந்த நெய்யில் கலக்கி வச்சது ஊற்றி கிண்டிக்கணும். இருக்கும் கட்டி இல்லாமல் வர்றது தான் அப்படி கரைச்சிட்டு ஊற்று. ஒரு அடுப்பில் இந்த நெய் காஞ்சுமே இருக்கணும். நெய்யை வந்து அப்படி ஊற்றினே இருக்கணும். கடல மாவு சர்க்கரை நெய் எல்லாம் ஒரே அளவாக இருந்தால் தான் ரொம்ப சாஃப்டாக நல்லா வரும். இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினே இருக்கணும். நல்லா நொறச்சி வரும்போது நான் நல்லா நொறச்சி வரும்போது எடுத்துக்கொட்டேன்.
இது வந்துடுச்சு பார்க்கும். இந்த மாதிரி வந்துட்டு இதுதான் பார்க்கும், எல்லாம் வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கு, ஆறின உடனே எடுத்துடலாம். ஒரு சின்ன கப்பில் போட்டது வந்து ஒரு 10 மைசூர் பாக்கு மேலே வந்திருக்கு. இப்போ ஓமப்பொடி செய்ய போகிறோம். கடல மாவு 1 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, பெருங்காயம் கொஞ்சம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 துளி மஞ்சள்தூள். ஓமத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். வெண்ணெய் 1/2 ஸ்பூன் இதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் உப்பு, நல்லா இதுமாரி பிசைஞ்சிக்கணும். நல்லா தள தளன்னு பிசைஞ்சிக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இதுமாரி பிசைஞ்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதிலே பொரிஞ்சு விட்டுருவோம். எண்ணெய் சிம்மர்லேயே வச்சுக்கணும், அது ரொம்ப ஹைட்ல வைக்கக்கூடாது. ஓமப்பொடி நல்லா சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வெந்துருச்சுன்னா இந்த சத்தெல்லாம் அடங்கிடும், அடங்கிடுச்சுன்னா எடுத்துடும். தீபாவளி பலகாரம் மைசூர் பாக் ஓமப்பொடி செஞ்சுருக்கோம். ஓமப்பொடி ரொம்ப ஈஸி, மைசூர் பாக்கும் ஈஸி, வீட்லேயே எல்லாம் செய்யலாம். இது இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது பிடிக்கும். ஓமப்பொடி மைசூர் பாக்கும் ரொம்ப சாஃப்டாக வரும், ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் தீபாவளிக்கு இதுமாரி செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.